வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இங்கிலாந்தில் புதிதாக 71 பேர் குரங்கு அமை நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தகவல். இந்தியாவில் வறுமை குறைந்து வருவதை சர்வதேச நிறுவனங்களும் ஒப்புக்கொண்டுள்ளன என பிரதமர் மோடி பெருமிதம். டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் கைது. கை துப்பாக்கி வைத்திருக்கும் உரிமை முடக்கப்படுவதாக கனடா பிரதமர் அதிரடி அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனாவால் புதிதாக 2338 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது. நேற்று முன்தினம் பாதிப்பு 2828 இருந்தது. நேற்று 2706 சரிந்த நிலையில் இன்று மேலும் குறைந்துள்ளது. இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 4,31,58,087 உயர்ந்தது. தொற்று பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2,134 பேர் முழுமையாக நலம் பெற்றுள்ளனர். இதுவரை மொத்தம் 4,26,15,574 பேர் குணமடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் இன்று இந்த எண்ணிக்கை மேலும் 185 உயர்ந்துள்ளது. தற்போது 17,883 பேர் சிகிச்சையில் உள்ளனர். கொரோனா காரணமாக மேலும் 19 பேர் இறந்துள்ளனர். இதில் கேரளாவில் திருத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்பட்ட 17 மரணங்கள் அடங்கும். இது தவிர நேற்று டெல்லி, ராஜஸ்தானில் தலா ஒருவர் இறந்துள்ளனர். மொத்த பலி எண்ணிக்கை 524,630 உயர்ந்தது. நாடு முழுவதும் நேற்று 13,33,064 டோஸ்களும் இதுவரை 193,45,00,000 டோஸ் தடுப்பூசிகளும் மக்களுக்கு போடப்பட்டுள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல் படி நேற்று 363,883 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. மொத்த பரிசோதனை எண்ணிக்கை 85,04,00,000 உயர்ந்துள்ளது. பெரிய அம்மை தடுப்பூசியை குரங்கு அம்மை பாதித்தவருடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளவர்களுக்கு செலுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொரோனா வைரஸ் பரவலை தொடர்ந்து ஆப்பிரிக்க நாடுகளில் காணப்பட்ட குரங்கு அம்மை நோய் தற்போது பல உலக நாடுகளில் குரங்கு அம்மை நோய் பாதிப்பு பரவி வருகிறது. இதன் காரணமாக பல நாடுகளில் தீவிர கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இங்கிலாந்து, ஸ்பெயின், கனடா, அமெரிக்கா உள்ளிட்ட 20 நாடுகளில் ஏறத்தாழ 200 பேருக்கு குரங்கு அம்மை பாதித்துள்ளது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இங்கிலாந்தில் மட்டும் 71 பேருக்கு புதிதாக குரங்கு அம்மை பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டு உள்ளது. புதிய பாதிப்புகள் காணப்பட்டாலும் பொதுமக்களுக்கு ஆபத்து குறைவு என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் நோய் பாதித்தவர்கள் தொடர்ந்து 21 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பெரிய அம்மை தடுப்பூசியை குரங்கு அம்மை பாதித்தவருடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளவர்களுக்கு செலுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் அறிகுறியுடன் கூடிய தொற்று மற்றும் கடுமையான பாதிப்புக்கான ஆபத்து குறையும். பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு நேற்றுடன் 8 ஆண்டுகளை நிறைவு செய்தது. இதனை முன்னிட்டு மே 30 முதல் ஜூன் 14 வரை நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை பெரிய அளவில் நடத்த அக்கட்சி திட்டமிட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி அரசின் 8 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் இந்த புதுமையான பொதுமக்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி நாடு முழுவதும் உள்ள மாநில தலைநகர்கள், மாவட்ட தலைமை இடங்கள், விவசாய அறிவியல் மையங்கள் ஆகியவற்றில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் இன்று நடந்த பொது நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் கிசான் திட்டத்தின் கீழ் பயனாளர்களுக்கான 11வது நிதி தவணை திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசும்போது இன்று இந்தியாவின் ஸ்டார்ட் அப்கள் உலக அளவில் பேசப்படுகிறது. உலக வங்கி கூட இந்தியாவை பற்றி பேசுகிறது. இதற்கு முன் நெபாட்டிசம் மோசடிகள் பற்றி பேச்சுகள் இருந்தன. ஆனால் இன்று அரசாங்க திட்டங்களின் நன்மைகள் பற்றி அதிகம் பேசப்படுகின்றன. இன்று இந்தியா பல நாடுகளுக்கு உதவி வருகிறது.
கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட 150 நாடுகளுக்கு மருந்துகள் தடுப்பூசிகளை நாம் அனுப்பியுள்ளோம். இந்தியாவில் வறுமை குறைந்து வருவதை சர்வதேச நிறுவனங்களும் ஏற்றுக்கொண்டுள்ளன. கடந்த 8 ஆண்டுகளில் நான் என்னை ஒருமுறை கூட பிரதமராக நினைத்ததில்லை. கோப்புகளில் கையெழுத்திடும் போது மட்டும்தான் பிரதமர் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது. ஆனால் கோப்புகள் சென்றவுடன் நான் பிரதமராக கிடையாது. எனது வாழ்க்கையின் எல்லாமான 130 கோடி மக்களின் முதன்மை சேவகன் நான். எனது வாழ்க்கை உங்களுக்குத்தான் என பிரதமர் பேசினார். ஹவாலா பண பரிவர்த்தனை செய்ததாக ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சருமான சத்யேந்திர ஜெயினை அமலாக்கத்துறையினர் நேற்று கைது செய்தனர். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட இந்த வழக்கில் அமைச்சர் சத்யேந்திர ஜெயினிடம் நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்போது கேள்விகளுக்கு சரியான முறையில் பதிலளிக்காததால் அவர் கைது செய்யப்பட்டார் என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. 2013 முதல் டெல்லியில் ஆட்சியில் உள்ள முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசில் தொடர்ந்து 3வது முறையாக சத்யேந்திர ஜெயின் அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் 2015 மற்றும் 2016 அமைச்சராக சத்யேந்திர ஜெயின் பதவி வகித்த போது அவர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களில் பதியப்பட்டுள்ள நிறுவனங்களுக்கு பெயரளவில் செயல்படும் போலி நிறுவனங்கள் மூலம் ₹4,81,00,000 பண பரிமாற்றம் நடைபெற்றது. அந்த பணம் கொல்கத்தாவில் உள்ள ஹவாலா பண முகவர்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு டெல்லிக்கு அருகே விவசாய நிலங்கள் வாங்கப்பட்டும் வங்கிகளில் பெறப்பட்ட கடன்கள் அடைக்கப்பட்டு உள்ளன என்று குற்றம் சாட்டி சிபிஐ 2017 வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் சத்யேந்திர ஜெயின் குடும்பத்தினரும் சேர்க்கப்பட்டனர். வருமான வரித்துறையினர் பண பரிவர்த்தனை தொடர்பான விசாரணையை நடத்தி சத்யேந்திர ஜெயினின் பினாமி சொத்துக்களை முடக்கலாம் என்று ஒப்புதல் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து பண பரிவர்த்தனை மோசடி வழக்கின் கீழ் அமலாக்கத்துறை சத்யேந்திர ஜெயின் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான ₹4,81,00,000 மதிப்பிலான சொத்துக்களை முடக்க உத்தரவிட்டது. இந்நிலையில் பண பரிவர்த்தனை மோசடி வழக்கு தொடர்பாக அமைச்சர் சத்யேந்திர ஜெயினிடம் அமலாக்கத்துறையினர் நேற்று சில மணி நேரம் விசாரணை நடத்தினர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் கைது செய்யப்பட்டதாக நேற்று இரவு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். முன்னதாக பிப்ரவரி மாதம் நடைபெற்ற பஞ்சாப் பேரவை தேர்தலுக்கு முன்பே அமைச்சர் சத்யேந்திர ஜெயினை அமலாக்கத்துறையினர் கைது செய்யலாம் என்று ஆம் ஆத்மி கட்சியின் அமைப்பாளரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்து வந்தார். சத்யேந்தர் ஜெயின் மீதான வழக்கு போலியானது, அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று முதல்வர் கெஜ்ரிவால் தெரிவித்தார். இது தொடர்பாக கெஜ்ரிவால் அரசு சாலை மேம்பாட்டு திட்ட ஆய்வின் போது செய்தியாளர்களிடம் கூறிய போது தனது அமைச்சர் சத்யேந்தர் ஜெயின் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் மௌனம் கலைத்தார் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த வழக்கு முற்றிலும் போலியானது, அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றார். ஆம் ஆத்மி கட்சி நேர்மையான அரசியல் கட்சி என்றும் இந்த வழக்கில் 1% உண்மை இருந்தால் கூட தானே முன்வந்து ஜெயின் மீது நடவடிக்கை எடுத்திருப்பேன், ஜெயின் மீதான வழக்கை நான் ஆய்வு செய்தேன், இது முற்றிலும் போலியானது மற்றும் அரசியல் காரணங்களால் தூண்டப்பட்டது, நீதித்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது, ஜெயின் உண்மையின் பாதையில் செல்கிறார், அவர் சுத்தமாக வெளியே வருவார் என்று அவர் கூறினார். ஹவாலா பண பரிவர்த்தனை செய்ததாக ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சருமான சத்யேந்தர் ஜெயினை அமலாக்கத்துறையினர் நேற்று கைது செய்தனர். கடந்த ஜனவரியில் பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஜெயின் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படலாம் என்று ஆதாரங்களிலிருந்து தெரிந்து கொண்டதாக கெஜ்ரிவால் கூறியிருந்தார். நேபாள விமானத்தின் கருப்பு பெட்டியை கண்டுபிடிக்கும் பணியும் முடுக்கிவிடப்பட்டது. அதனையும் மீட்பு படையினர் கண்டுபிடித்தனர். நேபாளத்தின் சுற்றுலா நகரான போகோராவில் இருந்து ஜோம்சாம் நகருக்கு நேற்று முன்தினம் சென்ற விமானம் இமயமலை பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இந்த விமானத்தில் ஊழியர்கள் உட்பட 22 பேர் இருந்தனர். அவர்கள் அனைவருமே பலியாகியுள்ளனர். நேற்று காலையில் விமானம் விழுந்த பகுதியை நேபாள மீட்பு படையினர் கண்டுபிடித்தனர். நேற்றே 21 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டன. ஒருவரது உடல் மட்டும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. இன்று காலையில் அவரது உடலும் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டது. இதற்கிடையே விமானத்தின் கருப்பு பெட்டியை கண்டுபிடிக்கும் பணியும் முடுக்கிவிடப்பட்டது.
அதனையும் மீட்பு படையினர் கண்டுபிடித்தனர். இனி அதனை ஆய்வு செய்த பின்னரே விபத்துக்கான முழுமையான காரணங்கள் தெரியவரும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூடு எதிரொலியாக கை துப்பாக்கி வைத்திருக்கும் உரிமை முடக்கம் செய்ய உள்ளதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தின் பள்ளி ஒன்றில் 18 வயது நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 19 குழந்தைகள் உள்பட 21 பேர் கொல்லப்பட்டனர். உவால்டே நகரில் ராப் என்ற தொடக்க பள்ளியில் நடந்த கொடூர தாக்குதலில் 5 முதல் 11 வயதுக்கு உட்பட்ட 19 குழந்தைகளும் 2 ஆசிரியர்களும் பலியாகினர். இந்த தொடர் துப்பாக்கிச் சூடு சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கனடாவில் கை துப்பாக்கி உரிமையை முடக்குவதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு சட்டமாகிவிட்டால் கனடாவில் எங்கும் கை துப்பாக்கிகளை வாங்கவோ விற்கவோ மாற்றவோ அல்லது இறக்குமதி செய்யவோ முடியாது என்று AFP செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. யுரேனிய உலகத்தை கொண்டு அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் என்பதால் இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கவலை தெரிவித்து வருகின்றன. கடந்த 2015 அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் போடப்பட்ட அணுசக்தி பரவல் ஒப்பந்தத்தின்படி ஈரான் 300 கிலோ யுரேனியத்தை மட்டும் வைத்திருக்க வேண்டும் என உச்சவரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது ஈரான் 3809 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கையிருப்பு வைத்து உள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகமை குற்றம் சாட்டியுள்ளது. இது ஈரானுக்கு நிர்ணயிக்கப்பட்ட உச்சவரம்பை விட 13 மடங்கு அதிக யுரேனியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனிய உலக உற்பத்தி 10 மடங்கு அதிகரித்து உள்ளதாகவும் சர்வதேச அணுசக்தி முகமை எச்சரித்துள்ளது. யுரேனிய உலகத்தை கொண்டு அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் என்பதால் இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கவலை தெரிவித்து வருகின்றன. கேரளாவில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 57 பேர் காயம். பெங்களூரில் மருத்துவமனையின் முகப்பு சரிந்து விபத்து, 4 பேர் மீட்பு. மகாராஷ்டிராவில் 6 குழந்தைகளை அடுத்தடுத்து கிணற்றில் வீசி கொலை செய்த தாய், அதிர்ச்சியில் உறைந்து போன கிராம மக்கள். நாலாசுப்ரா சாலை விபத்தில் இளைஞர் பலி. மும்பை போதைப்பொருள் வழக்கில் இருந்து சமீர் வான்கடை நீக்கப்பட்டு மும்பையில் உள்ள பகுப்பாய்வு மற்றும் இடர் மேலாண்மை இயக்குநரகத்திற்கு மாற்றப்பட்டார். மராட்டிய மாநிலத்தில் கடந்த ஆண்டு சொகுசு கப்பலில் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக பாலிவுட் நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியன்கான் உள்ளிட்ட 20 பேரை NCP எனப்படும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். அப்போது மும்பை மண்டல NCP இயக்குநராக இருந்த சமீர் வான்கடே இந்த கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இதில் ஆரியன்கானை வழக்கிலிருந்து விடுவிக்க லஞ்சம் கேட்டதாக குற்றம் சாட்டியிருந்தது. இதனைத் தொடர்ந்து மும்பை போதைப்பொருள் வழக்கில் இருந்து சமீர் வான்கடே நீக்கப்பட்டு மும்பையில் உள்ள பகுப்பாய்வு மற்றும் இடர் மேலாண்மை இயக்குநரகத்திற்கு மாற்றப்பட்டார். இந்த சூழ்நிலையில் போதை மருந்து வழக்கில் சிக்கிய ஆரியன்கான் கடந்த சில நாட்களுக்கு முன் விடுதலையானார். ஏனையில் மும்பையில் இருந்து சென்னையில் உள்ள வரி சேவை இயக்குநரகத்திற்கு சமீர் வான்கடே பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கபுதார் மார்க்கெட் பகுதியில் பெய்த ஆழங்கட்டி மழையில் சிக்கிய 65 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தலைநகர் டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்போது பலத்த காற்று வீசியதால் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இடியுடன் கூடிய மழையால் டெல்லியின் பல பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கார் மீது மரம் விழுந்ததில் அதில் சிக்கிய குழந்தை உள்பட 3 பேர் கொண்ட குடும்பம் மீட்கப்பட்டதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. கபுதார் மார்க்கெட் பகுதியில் பெய்த ஆழங்கட்டி மழையால் 65 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வடக்கு டெல்லியின் பல பகுதிகளில் 40 மின்கம்பங்கள் சேதமடைந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் பலத்த காற்று காரணமாக டெல்லி ஜூமா மசூதியில் மாடப்பகுதி உடைந்து விழுந்தது. இதில் 3 பேர் காயமடைந்ததாக டெல்லி இமாம் சையது அகமது புகாரி தெரிவித்துள்ளார். கனமழையால் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டதால்
பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர். கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் நேற்று இரவு அரசுக்கு சொந்தமான KSRTC பேருந்து மீது சுற்றுலா பேருந்து ஒன்று நேருக்கு நேர் மோதியது. இதில் குறைந்தது 57 பேர் காயமடைந்தனர். கொல்லம் ஊரக பகுதியில் உள்ள சித்தாரா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட குளத்துப்புழா மடத்தாரா சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த 42 பேர் திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். லேசான காயமடைந்த 15 பேர் கடற்கரையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் காயமடைந்த ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறினார். காயமடைந்தவர்களுக்கு சிறப்பான மருத்துவ சேவையை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே காயமடைந்தவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு உதவுவதற்காக திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரியில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு உள்ளது. கேரள மாநிலத்தில் கணவரிடம் கார் ஓட்ட பயிற்சி பெற்று வந்த பெண்மணி பிரேக்கிற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை அழுத்தியதால் சாலையோரம் நடந்து சென்ற பெண் மீது கார் மோதியது. அரியன்கோடு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு அவரது கணவர் கார் ஓட்ட பயிற்சி அளித்து வந்துள்ளார். அவ்வழியாக பேருந்து ஒன்று வந்தபோது அந்த பெண் பிரேக்கிற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை அழுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் சாலையோரம் நடந்து சென்ற பெண் மற்றும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது கார் மோதி நின்றது. பழகுனர் உரிமம் வைத்துள்ள அந்த பெண்மணி ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்காக பயிற்சி பெற்று வந்தது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ஓடும் ரயிலின் படிக்கட்டில் இருந்து விழுந்த நபரை ரயில்வே காவலர் துரிதமுடன் செயல்பட்டு காப்பாற்றினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் ஒன்று புறப்பட்டுக் கொண்டிருந்தது. அப்போது அந்த ரயிலில் படிக்கட்டில் அமர்ந்தபடி பயணம் செய்து கொண்டிருந்த நபர் ஒருவர் திடீரென நிலை தடுமாறி பிளாட்ஃபாரத்தில் விழுந்தார். அவர் ரயிலுக்கும் பிளாட்ஃபாரத்திற்கும் இடையில் சிக்கிக்கொள்ளும் சூழல் ஏற்பட்ட போது அங்கு நின்று கொண்டிருந்த ரயில்வே பாதுகாப்பு படை காவலரான நேத்ரபால் சிங் துரிதமுடன் செயல்பட்டு அவரை காப்பாற்றினார். பயணியை துரிதமுடன் செயல்பட்டு காப்பாற்றிய ரயில்வே காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் பிற்பகல் 1:30 மணி அளவில் இடம்பெற்றதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவத்தின் CCTV காட்சிகளை பகிர்ந்துள்ள உத்தரப்பிரதேச காவல்துறை ரயிலின் படிக்கட்டில் பயணம் செய்வதும் ஓடும் ரயிலில் ஏறவோ இறங்கவோ முயற்சிப்பது ஆபத்தானது என்ற எச்சரிக்கை தகவலையும் கூறியுள்ளது. 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது மேற்கு வங்காளத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் JP Nadda ஜூன் முதல் வாரத்தில் பயணம் மேற்கொள்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராகி 8 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதையடுத்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைநகர் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் JP Nadda பங்கேற்றார். அப்போது அவர் பேசிய போது கடந்த 8 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய அரசியல் நாகரிகத்தை மாற்றி காட்டியுள்ளார். சேவை, நல்லாட்சி, ஏழை நலன், இதுவே மோடி அரசின் செயல்பாடு. முன்பு இருந்த ஆட்சியில் திட்டங்கள் அனைத்தும் காகித அளவிலேயே இருந்தன. தற்போதைய ஆட்சியில் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா மாபெரும் சக்தியாக திகழ்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மோடி அரசு பிரச்சனைகளை தீர்த்து வருகிறது என தெரிவித்தார். பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையின் முகப்பில் இருந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 4 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இன்று காலை 6:15 மணியளவில் செயின்ட் மார்த்தா தனியார் மருத்துவமனையின் முகப்பு வளைவு இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக மக்கள் நடமாட்டம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கர்நாடக தீயணைப்பு மற்றும் அவசர சேவை பணியாளர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மீட்பு பணியை மேற்கொண்டனர். பின்னர் தொழிலாளர்கள் மொயுதீன், சந்த் பாஷா, ரபி சாப், பசவராஜ் ஆகியோர் மீட்கப்பட்டனர். மத்திய பிரிவு மருத்துவர் ST Saranappa கூறிய போது சம்பவம் தொடர்பாக ஆவணங்களை சரிபார்த்து நடவடிக்கை எடுப்போம் என்றார். போதிய சுமை தாங்கும் தூண்கள் பொருத்தப்படாததால் போர்ச்சிகோ இடிந்து விழுந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் விளக்கமளித்து உள்ளன.
கார்த்தி சிதம்பரம் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சட்டவிரோதமாக 263 சீனர்களுக்கு விசா பெற்றுக் கொடுத்ததாக சிபிஐ குற்றம் சுமத்தியுள்ளது. விசா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகனும் காங்கிரஸ் எம்பியுமான கார்த்தி சிதம்பரத்திடம் சிபிஐ அதிகாரிகள் கடந்த வாரம் விசாரணை நடத்தினர். விசாரணையின் முடிவில் கார்த்தி சிதம்பரம் கைது செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகின. ஆனால் கார்த்தி சிதம்பரத்தின் முன்ஜாமீன் மனுவை விசாரித்த சிபிஐ நீதிமன்றம் கார்த்தி சிதம்பரத்தை மே 30 வரை கைது செய்யக்கூடாது என இடைக்கால தடை விதித்தது. முன்ஜாமீன் மனு மீதான அடுத்த கட்ட விசாரணையை மே 30 ஒத்திவைத்தது. அதன்படி முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் ஜூன் 3 தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி அறிவித்தார். அதுவரை கார்த்தியை கைது செய்வதற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கடந்த 2011 மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தபோது கார்த்தி சிதம்பரம் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சட்டவிரோதமாக 263 சீனர்களுக்கு விசா பெற்றுக் கொடுத்ததாக சிபிஐ குற்றம் சுமத்தியுள்ளது. இதற்காக கார்த்தி சிதம்பரம் 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறி அவர் மீது சிபிஐ சமீபத்தில் வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. கணவர் வீட்டாருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக குழந்தைகளை பெற்ற தாய் கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ராய்காட் மாவட்டம் மகா தாலுகாவில் உள்ளது காராவில் கிராமம். இந்த பகுதியை சேர்ந்த 30 பெண் ஒருவர் அங்குள்ள கிணற்றுக்குள் தனது 6 குழந்தைகளை அடுத்தடுத்து வீசி எறிந்து உள்ளார். அழறியபடி தண்ணீருக்குள் விழுந்த அவர்கள் மூழ்கிய நிலையில் இது குறித்து அறிந்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்து உள்ளனர். உடனடியாக விரைந்து சென்ற காவல்துறையினர் அந்த பகுதியினர் உதவியுடன் கிணற்றுக்குள் கிடந்த குழந்தைகளை மீட்ட போது அவர்கள் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. நீரில் மூழ்கியவர்களில் 18 ஆன பச்சிளம் குழந்தை உட்பட 10 உட்பட 5 பெண் குழந்தைகளும் அடங்கும். அந்த பெண்ணை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். குடும்ப தகராறின் போது அந்த பெண்ணை அவரது கணவர் வீட்டை சேர்ந்தவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் வெறுப்படைந்த அவர் பெற்ற தனது குழந்தைகளை கிணற்றில் தள்ளி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மும்பை அகமதாபாத் நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் மற்றும் டம்பர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து இடிபாட்டிலிருந்து ஓட்டுநர் மீட்கப்பட்டார். மும்பை அகமதாபாத் நெடுஞ்சாலை வசாய் பகுதியில் சாலையில் சென்ற டம்பர் லாரி மற்றும் கண்டெய்னர் லாரி ஆகியன மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தை தொடர்ந்து டம்பர் லாரி ஓட்டுநர் அறைகள் சிக்கிக்கொண்ட ஓட்டுநர் 1 பின்னர் காயத்துடன் மீட்கப்பட்டார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்தில் டம்பர் லாரியின் முன்பகுதி பலத்த சேதமடைந்தது. காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நிராலூர் விடுதியில் நபர் ஒருவர் மனைவி மற்றும் மகளுக்கு விஷம் கொடுத்த நிலையில் அங்கிருந்து தப்பி சென்றார். நிராலூர் விடுதியில் தனது மனைவி மற்றும் 7 மகளுடன் தங்கிய நபர் அவர்களுக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்த நிலையில் அங்கிருந்து தப்பி சென்றார். அதனைத் தொடர்ந்து காசிமீரா காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினர் 2 மீண்டும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் சிறுமி அமைக்கா வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பெண் பூனமிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தப்பி சென்ற ரயன் பிராங்கோ மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள அவரை வலை வீசி தேடி வருகின்றனர். உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இன்று தானாவில் நடைபெற்ற மாபெரும் பேரணியில் மூத்த குடிமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று தானா பகுதியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாபெரும் பேரணி நடைபெற்றது. இதில் மூத்த குடிமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கோரிக்கையுடன் கூடிய வாசகங்கள் அடங்கிய பதாகையை ஏந்தியபடி கோஷங்கள் எழுப்பி முதியவர்கள் சாலையில் அணிவகுத்து சென்றனர். புகையிலை பயன்படுத்தும் நபர்களால் உடல் நலம் பாதித்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதாக அவர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். அகோலாவில் இளைஞர் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
அகோலாவில் ரயில்வே பாலம் அருகில் 38 வயது நிரம்பிய உமேஷ் அதால்கர் என்பவர் நேற்று முன்தினம் இரவு கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து தகவலறிந்த சிவில் லைன் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நந்து ராஜேஷ் என்பவரை கைது செய்தனர். காவல்துறையினர் கொலைக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறை ஆய்வாளர் பானு பிரதாப் மண்டவி வழக்கு குறித்து விசாரணை நடத்தி வருகிறார். நாந்தட் பகுதியில் மாநில முன்னாள் அமைச்சர் சாவந்த் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் துப்பாக்கியை காட்டி பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாந்தட் பகுதியில் மாநில முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் சாவந்தின் வீடு புகுந்த மர்ம நபர் துப்பாக்கியை காட்டி மிரட்டி 50,000 ரூபாய் கேட்டுள்ளார். பீட் பகுதியை சேர்ந்த தனக்கு உதவ வேண்டும் என்று அமைச்சரிடம் நபர் கோரிக்கை வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பாதுகாவலர்களை அழைத்த நிலையில் மர்ம நபர் அங்கிருந்து தப்பி சென்றார். இச்சம்பவம் முன்னாள் அமைச்சர் பாதுகாப்பு குறித்து கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்நிலையில் மர்ம நபரை கைது செய்த காவல்துறையினர் அவர் பெயர் சாஹில் மானே என்று தெரிவித்தனர். நாலாசோபராவில் இருசக்கர வாகனம் மற்றும் டம்பர் லாரி மோதிய விபத்தில் நபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நாலாசோப்ரா கிழக்கு பகுதியில் சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் மற்றும் டம்பர் லாரி ஆகியன மோதிய விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 18 வயது நிரம்பிய இளைஞர் ஃபைசல் ஃபெரோஸ்கான் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இக்காட்சிகள் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. சம்பவ பகுதியில் ஆய்வு நடத்திய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒடிசா கடற்கரையில் சுதர்சன் பட்நாயக் மணலில் பல பெரிய சிகரெட் துண்டுகளில் படுத்திருக்கும் பெரிய எலும்பு கூட்டை உருவாக்கியுள்ளார். புகையிலை பொருட்களை உட்கொள்வதால் ஏற்படும் தீங்கு மற்றும் அதன் கொடிய விளைவுகள் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கும் விதமாக ஆண்டுதோறும் மே 31 அன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி இந்தியாவின் பிரபலமான மணல் சிற்ப கலைஞர் பத்மஸ்ரீ விருது பெற்ற சுதர்ஷன் பட்நாயக் ஒடிசாவில் உள்ள பூரி கடற்கரையில் மணல் சிற்பம் ஒன்றை உருவாக்கியுள்ளார். ஒடிசா கடற்கரையில் பல பெரிய சிகரெட் துண்டுகளின் மேல் பெரிய எலும்புக்கூடு படுத்திருப்பது போன்ற சிற்பத்தை உருவாக்கியுள்ளார். புகையிலை உட்கொள்வதால் ஏற்படும் விளைவு குறித்து பிரதிபலிக்கும் விதமாக இந்த சிற்பம் அமைந்திருந்தது. இதனை பொதுமக்கள் பலர் பார்த்து செல்கின்றனர். மேலும் இந்த மணல் சிற்ப புகைப்படத்தை சுதர்ஷன் பட்நாயக் தனது ட்விட்டர் பக்கத்தில் உலக புகையிலை தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் ஒடிசாவில் உள்ள பூரி கடற்கரையில் எனது மணல் கலை புகையிலை வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு 35,000 மேற்பட்ட லைக்ஸ் மற்றும் 4,000 மேற்பட்ட முறை ரீட்வீட் செய்யப்பட்டுள்ளது. முழு மணல் சிற்பத்தின் வீடியோவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பதிவு சமூக ஊடகங்களில் அதிக கவனத்தை பெற்று வருகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இங்கிலாந்தில் புதிதாக 71 குரங்கு அமை நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தகவல். இந்தியாவில் வறுமை குறைந்து வருவதை சர்வதேச நிறுவனங்களும் ஒப்புக்கொண்டுள்ளன என பிரதமர் மோடி பெருமிதம். டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் கைது. கைத்துப்பாக்கி வைத்திருக்கும் உரிமை முடக்கப்படுவதாக கனடா பிரதமர் அதிரடி அறிவிப்பு. செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.